ஜோதி. எங்க என்ன அங்க எங்க தேடுற? நான் தான் உன் பாயும் புலி பேசுறேன். அது சரி, புலி எங்க இருந்து பேசுது? வண்டலூர்ல இருந்தா? வண்டலூர்ல இருந்து இல்ல, புக்ல இருந்து. புக்ல இருந்தா? அங்க பகவத்கீதை இருக்குல்ல, அது ஓபன் பண்ணு. ரேடியோ? அது ரேடியோ இல்ல, வயர்லெஸ் செட். வயர்லெஸ் செட்? பக்கத்து பாஸ்ல இயர்போனும் மைக்ரோஃபோனும் இருக்கு. ஆமா இருக்கு. இயர்போன் எடுத்துட்டு காதுல வெச்சுக்கோ. ஆச்சு. மைக்ரோஃபோன் எடுத்துக்கோ. சட்டையில மாட்டிக்கோ. அப்புறம் பக்கத்துல இருக்கிற புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நேரா கேரேஜுக்கு வந்துடு. சாரி. செத்ததுக்கு போதை மருந்து தான் காரணம் சொல்றாங்க. அந்த போதை மருந்து ஒழிக்காக விட மாட்டோம். இது சாத்தியம். இது என்ன சின்ன குழந்தை விளையாட்டு? இது குழந்தை விளையாட்டு இல்ல, வாலிப விளையாட்டு. இத பாரு ஜோதி, ஒரு வயர்லெஸ் செட் உங்ககிட்ட இருக்கு, ஒரு வயர்லெஸ் செட் என்கிட்டயும் இருக்கு. இனிமே நாம ரெண்டு பேரும், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, நீ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, நான் ரோட்ல இருந்தாலும் சரி, நீ வீட்டுல இருந்தாலும் சரி, நான் பாத்ரூம்ல இருந்தாலும் சரி, நீ பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, நிம்மதியா ஜாலியா பேசிக்கலாம். அதாவது இந்த நிமிஷத்திலிருந்து ஆல் இந்தியா காதல் ஸ்டேஷன் ஸ்டார்ட். இனிமே 24 மணி நேரமும் நம்மளுடைய காதல் நிகழ்ச்சிகள் தான். மாமா, ஓம் ஆசிரமத்தில இருந்து எனக்கு இன்டர்வியூக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? லெட்டரா? எனக்கு தெரியாதம்மா. ஒருவேளை உன் அத்தைக்கு தெரியுமான்னு கேளு. என்னது? ஓ, அந்த லெட்டரா? ஆன்ட்டி, ஆன்ட்டி. என்ன கண்ணு? ஹோம் ஆசிரமத்துல இருந்து எனக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? லெட்டரா? எனக்கு தெரியாதே. சுபாஷ் கேட்டு பாரு. சுபாஷ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெட்டர் வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஆமா, அதுக்கு என்னப்பா? அப்ப ஏன் லெட்டர் வரலன்னு போய் சொன்னீங்க? என்ன என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா அப்படிதான் சொன்னாரு. அவரோட தர்ம பத்னினா அதே ஃபாலோ பண்றேன். ஏன்பா? ஜோதி வேலைக்கு போறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்லையே. அவ வேலைக்கு போறதுனால எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே. ஏன்பா, அந்த ஆசிரமத்துக்கு வேலைக்கு போனா அவ அங்கதானே தங்கணும்? ஆமா, அங்கதான் தங்கணும். அந்த ஆசிரமத்தை சட்ட திட்டம் அப்படி, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இல்லப்பா, நம்ம வீட்டு கிளி நம்ம விட்டு போகுது என்னதான் வருத்தமா இருக்கு. அடா, நீங்க வேற எங்கப்பா பறந்து போயிடும்? அது எங்க பறந்து போனாலும் நான் சும்மா ஒரு விஷயம் அடிச்சா பறந்து வந்துடாது. அப்பா, ஜோதியோட லட்சியமே அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளாவது பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுதான். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. இனிமே வாங்க போய் இன்டர்வியூ எழுதி பாஸ் பண்ண பிறகு தானே இந்த பிரச்சனை இல்ல. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்களே, என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், உங்க மனசு சும்மா கன்னு கன்னு மாதிரி இருக்க வேண்டா. சுபாஷ். எஸ்?